ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் டிண்டு சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மீன் வறுவல். நான் கெண்டை மீன் எடுத்திருக்கேன், அதுவும் எங்கள் வீட்டு ஸ்டைலில். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் சின்னதாக இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 போல் பூண்டு பள்ளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா 5-6 சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நான் கெண்டை மீனை நல்லா க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் தான் ஸ்லைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மீனை இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து மீனில் எல்லா பக்கமும் தண்டணும், ஸோ நல்லா பிசைஞ்சிக்கிடுங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுறலாம். இந்த மீன் ஊறுற கேப்பில் நம்ம மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு தட்டில் மாற்றிட்டு இதில் தான் நம்ம மசாலாலாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மஞ்சள் தடவி 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிட்டு இப்போ இந்த மீனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் தடவி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவும் மீனோட எல்லா பக்கமும் தரணும், ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லா மீனையும் ஒன்றா கொட்டி நல்லா பசைஞ்சிட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே ஊறட்டும். அப்படியே இந்த மசாலாலாம் அந்த மீனுக்குள்ளே இறங்கி வறுக்கையில் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அரை மணி நேரம் போல் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் மீனை சேர்த்துடலாம். நல்லா ரெண்டு சைடும் மொறு மொறுன்னு கோல்டன் கலர் ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டேன். ரொம்பவே டேஸ்டியான, கிறிஸ்பியான, ஹெல்தியான மீன் வறுவல் ரெடி. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி மீன் வறுவல் செய்வாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.